ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மைசூரில் அப்படி ஒரு காலை பொழுதில் அப்படி நீங்கள் சில ப்ளசண்ட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா சாதாரண பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, இது வந்து நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே மைசூரில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்பாட், இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இது ஆனால் இவங்க கொடுக்குற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட போட்டி போடுவோம் அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல க்ரௌடு. ஆர்ஆர் நாட்டிமனே அப்படின்னு அந்த கடை பேர். இங்கே வந்து காலையில் பார்த்தீங்கன்னா போட்டி, தலைக்கறி, அப்புறம் வந்து இந்த கால் சூப் அப்படின்னு கொடுக்குறாங்க, புலாவ், மட்டன் புலாவ், அப்புறம் நீர் தோசை. இதுக்கு வந்து நிறைய இந்த மட்டன் சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க, ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியாவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புலாவ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்தது அப்படின்னா அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இந்த நீர் தோசைங்கிறது வந்து நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கர்நாடகாவில். அதை நம்ம வாங்கி அதுக்கு சில சைட் டிஷ்ஷஸ்லாம் வாங்கி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஜா காலேஜ், அங்கே அதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்குது, அந்த ப்ளே கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. தேவராஜ் அர்ஸ் ரோட்லேருந்து இப்படி உள்ளே வர வேண்டியிருக்கு. நான் வந்து கூகுள் மேப் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுற பார்த்துங்க. இப்போ எங்கூட ஜாயின் பண்ணுங்கள். ஆர்ஆர் நாட்டிமனையில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பார்த்துலாம். எப்படி கூட்டம் அலம் ஊதுது பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் அப்படியே சரியான கூட்டம். இந்த கால் சூப் வாங்குறதுக்கே ஒரு 4-5 டைம் கேட்டு தான் கிடச்சிது. சுட சுட ஒரு கால் சூப் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கால், ஆட்டு கால் இருக்கு இல்லையா, அதையும் கேட்டால் கொடுக்குறாங்க, ஒரு பிளேட்டில் வச்சு கொடுக்குறாங்க. சரி, நம்ம வேறு ஐட்டம்லாம் டேஸ்ட் பார்க்கணுங்கிறதுனால சூப் மட்டும் வாங்கியிருக்கேன். ஓ, சரியான நல்லா இருக்குங்க. இந்த கோல்டு மார்னிங்க்கு குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த கடை பேரை பார்த்தீங்கன்னா நாட்டிமனை. எல்லாம் வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆத்தன்டிக், அந்த ஒரு பாரம்பரிய முறைப்படி சமைக்கிறது நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா கிளியர் கால் சூப்பு, நல்லா அப்படியே அந்த ஆட்டுக்காலோட அந்த ஜூஸஸ் எல்லாம் இறங்கியிருக்கு நல்லா. ஓகே, நம்ம அப்படியே ஓனர்கிட்ட பேசி ஒவ்வொரு ஐட்டமாக வாங்கலாம். அங்கே பாருங்கள், பயங்கரமான ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது. பார்க்கலாம், ரோவனே அப்படியே கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு போய் அப்படியே எடுத்துட்டான் வீடியோ. ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. ஓகே, ஸ்கூட்டத்தில் அலமோதி அப்படியே ஒரு 3 சைட் டிஷ்ஷு, அப்புறம் ஒரு தட்டு இட்லி, நீர் தோசை வாங்கியிருக்கேன். பயங்கரமான கூட்டம், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு. இப்போது என்னென்ன வாங்கியிருக்கேன் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் லெக் பீஸு, அப்புறம் இது வந்து கைமா பால்ஸ், மட்டன் கைமா பால்ஸ் இது, அப்புறம் மட்டன் போட்டி இது கொடுத்துருக்காங்க. நினச்சி பாருங்கள், இந்த இட்லி நீர் தோசை கூட சாப்பிட்டா எப்படி இருக்கும். தட்டு இட்லி நல்லா சூப்பராக ஏர் பாக்கெட்ஸோடு பார்க்குறக்கே நல்லா இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா சிக்கன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் முடிச்சுட்டு அப்புறம் மட்டன் போயிடலாம். நல்லா ஜூஸியாக இருக்குது, நல்லா குக் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாட்டி ஸ்டைல் ப்ரிப்பரேஷன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் இருக்குது. இந்த சூப் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருந்தது, நல்லா இருக்குது. கார சாரமாக கொட்டிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நம்மளே குளிருக்கு அந்த மாதிரி ஒரு சூப் குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நான் சூப் குடித்தோம், சரி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஸ்பைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தட்டு இட்லி, அதுக்கு வந்து இந்த கைமாவில் இருக்கிற கிரேவி தொட்டு சாப்பிடலாம். இதுதான் அந்த மைசூர் தட்டு இட்லி குவாலிட்டி. என்ன அப்படின்னா, நீங்கள் குழம்புல டிப் பண்ணோடனே ஊறிடும் அப்படி. அப்படி எண்ணெய் மிதக்கிற மாதிரி ஒரு கிரேவி, நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் எல்லாம் அளவாக போட்டிருக்காங்க. அந்த இது நீர் தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்காங்க.
இந்த ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்குது. நல்லா இந்த ஒரு ஃபேட்டி ஒரு டேஸ்ட் இருக்குது அதில். ஓகே பாருங்கள், மட்டன் கைமா பால்ஸ் பா கொதிக்குது, பயங்கரமான சூடு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் கோலா உருண்டை தான் அது. கோலா உருண்டையவே நல்லா வேக வச்சு அப்படி குழம்புல ஆட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுவோம், இவங்க வந்து வேக வச்சிடுறாங்க. இப்போ செமையாக இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக மீட்டு தான். நம்ம கோலா உருண்டையில் வந்து கொஞ்சம் அந்த மசாலாலாம் இருக்கும் தெரியுமா, பருப்பு மசாலாலாம் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீட்டு தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நீர்தோசை. நீர்தோசை வந்து மேங்களூர் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ் கர்நாடகாவில். இது வந்து அந்த தேங்காய் பால் பச்சரிசி இதெல்லாம் சேர்த்து அது ஒரு கன்சிஸ்டன்சியில் செய்வாங்க. கமெண்ட்டில் நம்ம கனடா வியூஸ் யாரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இது எப்படி செய்வாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த குழம்புல டிப் பண்ணி தனியாக சாப்பிட்டு பார்ப்போம். இந்த நீர்தோசை நான் சின்ன வயசுலேயே சாப்பிட்ருக்கேன். அப்படியே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, இந்த இளநி குடிச்சிட்டு கடைசியில் இந்த வழுக்க தேங்காய் எடுப்போம் தெரியுமா, அதுதான் ஞாபகம் வரும். பார்க்குறக்கு அதே மாதிரி இருக்கும். இந்த கடையில் வந்து ரேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரீசனபிளுங்க, அதனால தான் இவ்வளோ க்ரௌடு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபேமிலிலேருந்து எல்லாருமே வராங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த கைமாவோட சேர்த்து இந்த ஒரு பீஸ் எடுத்து உலகலுவோம். அப்படி இந்த கிரேவியில் இருக்கிற அந்த இந்த ஃபேட் ஆயில் அப்படி பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்க. ஓகே, அடுத்தது நம்ம இந்த நீர்தோசை கொஞ்சம் பாக்கி இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி போட்டி தனியாக டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். போட்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவான்டிட்டி தராங்க, ஒரு சின்ன பிளேட் ஃபுல்லாக வச்சு தராங்க. போட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும். சாப்பிட்றதுக்கு சூப்பர் ஜூஸியாக இருக்குது. அந்த கிரேவி வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிரேவி இந்த மாதிரி இட்லி இந்த நீர்தோசை கூட சாப்பிட்ற மாதிரியே அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. காரமெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு ஸ்பைஸ் இருந்தால் தான் சாப்பிட முடியும்ன்ட்டு கரெக்டாக அந்த ஒரு என்ஜாயபிள் ஸ்பைசினஸ் இருக்குதுல. அப்படி போட்டியோட நீர்தோசை. போட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பீசஸ் எல்லாம் நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக நல்லா பெரிய பீஸாகவே போட்டிருக்காங்க. அப்படி கொஞ்சம் லிவர் பீசஸும் இருக்குதுல, நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இப்போ அதை இந்த தட்டு இட்லியோட அப்படி இந்த பெரிய பீசஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதில் எடுத்து சாப்பிடும். அப்படி நிறைய பீஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள், எப்படி ஊறிடுச்சு பாருங்கள் இட்லி, இந்த அட்டகாசமாக ஊறிடுச்சு. இப்படி இது வரைக்கும் சாப்பிட்டதில் சிக்கன் வந்து நல்லா இருக்குது, பட் இவன் பெஸ்ட்டு வந்து மட்டன், வேறு லெவல் மட்டன். உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப நல்லா ஃப்ரெஷ் மீட்டு, சூப்பரான ஒரு அதாவது கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எதுவுமே வேக வைக்காமல் நல்லா கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கைமா பால் இட்லியோடு சாப்பிட்லாம். இந்த கைமா பால் இருக்கிறது வந்து கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா அந்த இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது, salt spice alone. இந்த liver piece இருக்கு. லக்கா கை தீஸ்கோ சார். சேர்வத்தோட இல்லப்பா, ஒரு பிரியாணி இல்ல இல்ல நான் ஏலனா 300 ரூபாய் பிரியாணி 20 ரூபாய் இலைகள் இலைகள் அங்க பீசாக்கு தப்பி தப்பி ரைஸ் கம்மியா இருக்கு. டேமனா போ 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 இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மட்டன் புலாவ், மட்டன் பலாவ் அப்படின்னு சொல்லுவாங்க, மட்டன் பலாவ். அப்புறம் இது வந்து மட்டன் சுக்கா, நல்ல ஒரு ரெண்டு பெரிய பீஸ் வச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் இது வந்து சாப்ஸ் கிரேவின்னு சொல்கிறாங்க, இது வந்து அந்த புலாவுக்கு தராங்க. அதே மாதிரி பீஸ் நிறைய இருக்கிறத பார்த்து எக்ஸைட் ஆகாதீங்க, அவங்க கொஞ்சம் எக்ஸைட் ஆகி நம்ம சேனலுக்காக நிறைய வச்சு கொடுத்துட்டாங்க. மூணு பீஸ் வச்சு தருவாங்க ஒரு புலாவுக்கு, சரியா பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இவ்வளோ பீஸ் வச்சு தருவாங்க அப்படின்னு. ஓகே, ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டி ஸ்டைல் புலாவ், நல்லா அந்த ஒரு மல்லியெல்லாம் அதிகமாக இருக்கும் இவங்க புலாவில். ஸோ அதுதான் விசேஷம், இங்கே கர்நாடகாவில் இந்த மாதிரி புலாவ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. டேஸ்ட் பண்ணிடுவோம். எக்ஸாக்ட்லி, அது ஒரு நாட்டி ஸ்டைல் புலாவ், இந்த மல்லி ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது, நெய்யெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. நல்லா அந்த மட்டன் ஃப்ளேவரும் இதில் இருக்குது, மட்டன் நல்லா சூப்பர் டெண்டராக இருக்குது. நல்லா அந்த கிராம்பு இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அப்படி ஒரு மட்டன் பீஸோடு சாப்பிடுவோம். மீட் அவ்வளோ டெண்டராக இருக்குது, நல்லதாக தெரியல. எங்கள்கிட்ட பிடிச்சது அதுதான், என்னென்னா மீட்டெல்லாம் வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, நான் கரெக்டாக குக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பலாவை பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லா அந்த ஒரு சீரக சம்பாரிசியில் நம்ம ஊர் சைடு சாப்பிட்டு பழகினவங்களுக்கு ரொம்ப சட்டிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு நான் இங்கே வேறு மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்தேன், இங்கே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. நம்ம தமிழ்நாட்டு பிரியாணி எக்ஸ்பெக்டேஷனோடு இங்கே வரக்கூடாது.
இது வந்து ஒரு குஸ்கா நம்ம மாதிரி இருக்கும். குஸ்கா புலாவ் பாருங்க, நல்ல ஒரு பெரிய பீஸு. மீட் எல்லாமே அருமையாக குக் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. காரமே ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. ஓகே, இந்த சாப்ஸ் கிரேவி இருக்கு பாருங்க, இது வந்து லைட்டாக அதில் போட்டு. இந்த மட்டன் சாப்ஸோட அந்த வாசனை இருக்குது அந்த கிரேவியில். இதுவும் பார்த்தீங்கன்னா தேவையான எண்ணெயெல்லாம் போட்டு காரமெல்லாம் போட்டு நல்லா இருக்குது சாப்பிட. இந்த புலாவுக்கு நல்ல ஒரு காம்போ. ஓகே, இந்த புலாவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு சைட் டிஷ் வந்து சுக்கா, மட்டன் சுக்கா. நல்லா ரெண்டு பெரிய பீஸ் கொடுக்குறாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ஒரு பெரிய ஒரு மீட் பீஸ் வாயில் இருக்குது, நம்ம மென்னுட்டு பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு ஒரு மட்டன் வறுவல்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர் சைடெலாம், அதே டேஸ்ட்டு. கொஞ்சம் அப்படி நல்ல எண்ணெயில் நல்லா வறுத்துருக்காங்க, நல்ல பெப்பர்லாம் போட்டு ஆனியன்லாம் நிறைய போட்டு நல்ல ஒரு ஃபுல் மீட் பீஸ், நல்ல ஃபேட்டி பீஸ். நான் சொல்லுவோம் இல்லையா, ஃபேட்டி பீஸ் ஆஃப் மட்டன் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இதுலேருந்து ஒரு ஃபேட்டி பீஸை தனியாக எடுத்து, ஓகே, இதை அப்படியே இந்த புலாவ் கூட வச்சு. நல்லா ரெண்டு பீஸும் நல்லா மீட்டியாக இருந்தது. அந்த கிரேவியோட புலாவில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல நல்ல குவான்டிட்டிங்க இது, சீரியஸ்லி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, இந்த ஆர்ஆர் நாட்டியம்மன் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கிறவங்க ஓனர்ஸ் எல்லாருமே ஒரு 2 மினிட்ஸ் கூப்பிட்ருக்கேன். ஹலோ பிரதர், என்ன நேம் ஒன்று? சுனில். சுனில், ஓகே சுனில், ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஆர்ஆர் நாட்டியம்மன். ஆர்ஆர் நாட்டியம்மன் அந்த நம்ம தந்தை தாய் ஹெசரிட்டி ஈக ஒன் 4 மந்த்ஸ்ந்த மாட்டே இருக்கோம். ಈಗ ನಾವು ಎವ್ರಿ ಡೇ ಮಾಡ್ತೀವಿ, ಬೆಳಗ್ಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ, ಬೆಳಗ್ಗೆ 8 ರಿಂದ ಸಂಜೆ ಮಧ್ಯಾಹ್ನ 3 ಗಂಟೆ ತನಕ ಇರುತ್ತೆ. ಸೋಮವಾರ ಮಾತ್ರ ಹಾಲಿಡೇ ಇರುತ್ತೆ. ಡೈಲಿ ಚಿಕನ್ ಪಲಾವು, ನಾಟಿ ಕೋಳಿ ಪಲಾವು, ಮತ್ತು ಮಟನ್ ಪಲಾವು, ಚಿಕನ್ನು, ಕೈಮಾ, ಬೋಟಿ, ಎಲ್ಲ ವೆರೈಟೀಸು ನಾಟಿ ಐಟಮ್ಸ್ ಸಿಗುತ್ತೆ. ಪಾಕೆಟ್ ಫ್ರೆಂಡ್ಲಿ ಪ್ರೈಸೇ ಇದೆ, ಅಂದರೆ ಎಲ್ಲ ಒಂದು ಆ್ಯಾವ್ರೇಜ್ 100 ಒಳಗಡೆ ಇದೆ. ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ 100, 180 ಪಲಾವ್ ಮಾತ್ರ, ಮಟನ್ ಮಾತ್ರ. ಹಾಂ, ಇನ್ನೆಲ್ಲ 60-50, ಎಲ್ಲ ಪಾಕೆಟ್ ಫ್ರೆಂಡ್ಲಿನೇ ಇದೆ. ಅಂದರೆ ಕೈಮಾ ಬಾಲ್ ಕೈಮಾ 25 ರುಪೀಸ್ ಪರ್ ಪೀಸ್. ಓಕೆ, ಮಟನ್ ಸುಕ್ಕಾ? ಮಟನ್ ಸುಕ್ಕಾ 120. ಮಟನ್ ಐಟಮ್ ಮಾತ್ರ 100 ಎಬೋ ಇದೆ. ಇನ್ನು ಚಿಕನ್ ಐಟಮ್ ಎಲ್ಲ 50, ರೈಸ್ ಎಲ್ಲ 30-40 ಆ ಥರ ಇದೆ. ಚಿಕನ್ ಲೆಗ್, ಚಿಕನ್ ಲೆಗ್ 50-60 ರುಪೀಸ್. 60. ಸೂಪ್ ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಅದು. ಸೂಪು ನಾವು ಅಂದರೆ ನಾಟಿ ಸ್ಟೈಲಲ್ಲಿ ಮಾಡೋದು. ಪ್ಲೈನ್ ಸೂಪ್ ಬರೀ 10 ರೂಪಾಯಿ ಹಂಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಲೆಗ್ ವಿತ್ ಲೆಗ್ 70 ರುಪೀಸ್ ಹಂಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಚೀಪಾಗಿ ಸ್ಟ್ರೀಟ್ ಲೆವೆಲಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಯೂಸ್ಫುಲ್ ಆಗಲಿ ಅನ್ನೋ ಇಂಟೆನ್ಷನಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಕಾಲೇಜ್ ಹುಡುಗರು ಇರ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಒಂದು ಬೆಸ್ಟ್ ಪ್ರೈಸಾಗಿ ರೈಸ್ ಎಲ್ಲ ಒಂದು 30-40 ರುಪೀಸ್ ಹಂಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಬಿರಿಯಾನಿ ರೈಸೇ 40 ರುಪೀಸ್ ಹಂಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಓನ್ಲಿ ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ? ಇಲ್ಲ, ಲಂಚ್ ಇರುತ್ತೆ. ಮುದ್ದೆ, ಚಪಾತಿ, ವೈಟ್ ರೈಸು, ಗೀ ರೈಸು, ಚಿಕನ್ನು, ಕೈಮಾ, ಚಿಕನ್ ಡ್ರೈ ಐಟಮ್ ಎಲ್ಲ ಮಧ್ಯಾಹ್ನ ಇರುತ್ತೆ. ಬೆಳಗ್ಗೆ ಎಲ್ಲ ನಾಟಿ ಸ್ಟೈಲು, ಬೋಟಿ, ಕೈಮಾ, ಚಿಕನ್ ಆ ಥರ ಇರುತ್ತೆ. ಓಕೆ ಓಕೆ ಬ್ರದರ್, ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಸೂಪರ್ ಟೇಸ್ಟ್, ಆಲ್ ದಿ ಬೆಸ್ಟ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಸೊ ಗೈಸ್, ಹಿಂಗೆ ಪಾತೀಂಗ್ನಾ ಆರ್ ಆರ್ ನಾಟಿ ಮನೆ ಅಂತ ಫುಡ್ ಕಾರ್ಟ್ಲ ನಮ್ಮ ಇನ್ನಿಗೆ ನಿರೇ ಐಟಮ್ ಟೇಸ್ಟ್ ಪಣ್ಣೋ. உண்மையிலேயே இந்த மைசூர் ட்ரிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோனா இதாங்க. கூட்டம் வந்து அலமோதிருச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேறு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு இங்கே லோக்கல் மைசூர் பீப்புளெலாம் அப்படி படையெடுத்து வந்துட்டாங்க எல்லாருமே. டேஸ்ட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப் பிடிச்சோம் பாருங்கள், பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு. அதாவது அந்த மாதிரி ஒரு காட்டா சாட்டமான சூப் வந்து குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா அப்படி இந்த ஆட்டுக்காலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா பெப்பரெலாம் நிறைய போட்டு அப்படி ஒரு சுருக்குன்னு இருந்தது. அப்படி நீங்கள் இந்த சளியெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு வைங்களேன், இது ஒரு கிளாஸ் குடித்தா அடி அடி முகமெல்லாம் அப்படி ஃப்ரீ ஆயிரும். அந்தளவுக்கு நல்ல காரசாரமான சூப் நல்லா இருந்தது. அதாவது இந்த பலாவு கூட நீங்கள் வந்து நிறைய இடங்களில் சாப்பிட்லாம், பட் இந்த இட்லி, இந்த நீர்தோசை கூட இந்த மாதிரி நான்வெஜ் காம்போவோட சாப்பிட்றது இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். பலாவுன்னு எடுத்துக்கிட்டால் இது டிப்பிக்கல் ஒரு நாட்டி ஸ்டைல் பலாவ், ஒரு மைசூர் ஸ்டைல் பலாவ். ரொம்ப சட்டிலாக இருந்தது, ரொம்ப ஒரு ஒரு ஸ்பைஸே, ஒரு ஸ்பைசஸ் எல்லாம் கம்மியாக போட்டிருந்தாங்க. பட்டைக்கிராம்பு வாசனையும் மல்லியும் அதிகமாக சேர்த்துருந்தாங்க, கொத்தமல்லி அந்த ஒரு வாசனை தான் அதிகமாக இருந்தது. நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் நல்ல அந்த அந்த ப்ரௌனிஷாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு இது பிடிக்காது தான் கண்டிப்பாக, ஏன்னா ரொம்ப மைல்டாக இருந்தது. அதேமாதிரி மட்டன் புலாவுக்கு வந்து நம்ம புலாவுக்கு வந்து அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய பீசஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு புலாவுக்கு 3 பீஸ் தான் வச்சு கொடுப்பாங்க. எனக்கு நம்ம வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க, நம்ம கேமரா எடுத்துகிட்டு வந்தாலே அவங்க கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுறாங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் போய் ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து அதில் ரீல்ஸ் போட்டுட்ருக்கோம், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம மைசூர் பீப்புள்கிட்டருந்து ஸ்பெஷலாக எனக்கு லைக்ஸ் வேணும், நம்ம மற்ற வியூவர்ஸும் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் வந்து நம்ம எடுத்திருக்கோம், தேடி தொலாவி கண்டுபிடிச்சி அலைஞ்சு திரிஞ்சு கூட்டத்தில் அல்லாடி கல்லாடப்பட்டு எடுத்திருக்கோம், அதனால் லைக் போட்டு விடுங்க.
இந்த இடத்தோட லொக்கேஷன் கூகுள் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் மொபைலில் பார்க்குறதா இருந்தால் அந்த வீடியோ ஸ்க்ரீனு கீழே ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம தெரிஞ்சால் தெரியாமல் மைசூரில் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே எடுத்துகிட்டு வந்த ட்ரிப்பில் நல்ல ரெஸ்டாரண்ட்ஸும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், நம்ம கூடி சீக்கிரம் வந்து எடுக்கலாம். ஓகே, சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், டாடா பிரதர்.